அஸ்ஸலாமு அலைக்கும். கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 100 சுண்டல் நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் காயுது, நல்லா நான் ஊற்றிருக்கேன். வெந்தயம், ஜீரகம், இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சிருச்சு, காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. இது வந்து தக்காளி, 2 தக்காளி. இதில் வந்து கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். இதில் வந்து நான் வந்து முருங்கைக்காய் போட போகிறேன். கரண்டி கீழே வந்து ஒரு முருங்கைக்காய், இப்போ வந்து இந்த சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சது வீட்டில் பச்சை வாசனை போன்றதுக்கு வதக்கணும். இப்போ வந்து சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து அந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப வேகாது, கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போல போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அதில் நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் மல்லி இலை தூவி இறக்கிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.